Hello friends, welcome to IndiJobs Mail. Ministry of Railways, Railway Factory la Apprentice Vacancy announce pannirukanga friends. So all over India la irukkakoodiya male and female Indian nationals rendu perume apply pannikalam. Bangalore location la dhaan Apprentice Training conduct pandranga. Viruppama irundha apply pannunga. So Bangalore location la Karnataka state la irukkravanga mattum dhaan apply pananum andha maari la illa. Idhukku other state also eligible. So நீங்கள் அதர் ஸ்டேட்டில் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருந்தாலும் இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப வேல்யூவாக இருக்கும். விருப்பமாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான ஏஜ், சேலரி, குவாலிஃபிகேஷன் அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணணும் அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து அதுக்கான குவாலிஃபிகேஷன், சேலரி, ஏஜ் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஹவ் டு அப்ளை, அப்ளை மோடு பொறுத்தவரையில் ஆஃப்லைன் தான். ஸோ நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லாஸ்ட் டேட் February 20 நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் www.railwayfactory.indianrailways.government.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் அனாக்சர் ஏல அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதாவது A4 ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. SCST ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஃபீமேல்ஸாக இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வாறு OBC EWS மேல் கேட்டகரி மட்டும் 100 ரூபீஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் மூலிமா டிடி எடுத்து பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்தியன் போஸ்டல் ஆர்டர் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். பிரின்சிபல் ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஆர் ரயில்வே ஃபேக்டரி இந்த நேமில் 100 ரூபீஸ்க்கு நீங்கள் டிடி எடுத்துகிட்டு அந்த டிடி ரிசிப்ட்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்க்கலாம். எல்லாமே ஜெராக்ஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்டில் உங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கணும், அதை கரெக்டாக பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட், ITI சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட். SCST இருந்தீங்கன்னா உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் BC முஸ்லீம், MBC, DNC கேட்டகரியாக இருந்தீங்கன்னா OBC சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலிடிட்டி இருக்கிற சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்கள். எக்ஸ்பயர் ஆன சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஃபார்மேட் வந்து அனாக்சர் சியில் அந்த OBC சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அதாவது டிசபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அடிஷ்னலாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உங்கள் சிக்னேச்சர் வந்து பண்ணியிருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கர்நாடகா ஸ்டேட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அதர் ஸ்டேட்டில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு ஆல்சோ நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அது கொடுத்துருக்காங்க. சீனியர் பர்சனல் ஆஃபீஸர், பர்சனல் டிபார்ட்மெண்ட், ரயில்வே ஃபேக்ட்ரி, பெங்களூர், 560064. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா February 20 நீங்கள் சென்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப லாங்காக இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் கர்நாடகா ஸ்டேட்லேயே இருக்கேன், ரொம்ப நியராக இருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த ஆஃபீஸில் ஒரு ட்ராப் பாக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ட்ராப் பாக்ஸில் போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போட்டுடலாம். ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து ட்ராப் பாக்ஸ் அவங்க வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ட்ராப் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். நியரர் லொக்கேஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அதை பார்க்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தவரையில் ஷார்ட் லிஸ்ட் தான், அதாவது மெரிட் லிஸ்ட் தான். 10th யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் அனாக்சர் ஏல பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை A4 ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கைப்பட ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அனாக்சர் ஏல அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதை A4 ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கைப்பட தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ட்ரேடு ஃபார் விச் அப்ளைடு, ஸோ நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை கேபிட்டல் அட்ரஸில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ரைட் சைட் கார்னரில் இப்போ எடுத்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு அதுக்கு மேலே கிராஸாக சிக்னேச்சர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் அட்ரஸில் ஃபில் பண்ணுங்கள். ஃபாதர் இல்லை மதர் நேம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர், 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி
அந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ கம்யூனிட்டி எஸ்சிஎஸ்டி ஓபிசி உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை டிக் பண்ணுங்கள். ஃபிசிக்கலி சேலஞ்சடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஷனில் டிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீல் வந்து ஃபில் பண்ணுங்கள். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் எல்லாமே கேபிட்டல் அட்ரஸில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் உங்கள் ஃபுல் அட்ரஸ் அந்த பாக்ஸ்க்குள்ளே உங்கள் ஃபுல் அட்ரஸ் வர மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட்டு பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டியில் இந்தியன் ஃபில் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேல் இல்லைனா ஃபீமேல் டிக் பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக சென்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ரண்டிஸ்க்கு செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அதுக்கான மெசேஜ் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி மூலிமா மட்டும் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் உங்கள் பாடி பார்ட்டில் மோல் இருந்தால், அதாவது மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் பாடி பார்ட்டில் இருந்தால் அதை பார்த்து சீரியல் நம்பர் 1 and 2 அப்டேட் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் 10th ஐடிஐ டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ போர்டு, இயர் ஆஃப் பாசிங், டோட்டல் மார்க்கு, மார்க் செக்யூர்டு, பர்சன்டேஜ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. கரெக்டாக பிள்ளுங்க, கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் 100 ரூபாய்க்கு டிடி எடுத்திருப்பீங்க இல்லையா, ஸோ எந்த பேங்க்கில் டிடி எடுத்தீங்க அந்த சீரியல் நம்பர் வந்து அந்த டிடி ரிசிப்டில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அந்த சீரியல் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டேட்டில் எடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்தீங்க, அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 16th ஏஜ் ரிலாக்ஸேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்களா, அதாவது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் டிசபிலிட்டியாக இருந்தால் அந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணிங்களோ அது எல்லாமே சீரியல் நம்பர் 17 அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 18, 19, 20 இது எல்லாத்துலேயும் வந்து நோ டிக் பண்ணுங்கள். எஸ்ஆர்னு ஆப்ஷன் மாதிரி தான் கேட்டிருப்பாங்க, நோ டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். இல்லை நான் அதர் ஸ்டேட்டில் ஃபில் பண்ணியிருக்கேன், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நேமு, ஸோ நீங்கள் எந்த டேட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அது எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதாவது டேட் ஆஃப் ரினியூவல் அது எல்லாமே கேட்டிருப்பாங்க, அது எல்லாமே ஃபில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு சிக்னேச்சரில் உங்கள் சைனு, லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷனில் உங்களுடைய இடதுகை கட்டவர்கள் ரேகைய ஸ்டாம்ப் பேட்டில் அழுத்தி இதில் பதிவு பண்ணுங்கள். டேட்டு பிளேஸை ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது கூட அந்த தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி February 20 ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இருக்கான வேகன்சி, ஏஜ், சேலரி அதை பார்க்கலாம். ஏஜ் லிமிட் மினிமம் 15, மேக்ஸிமம் 24 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 24 இயர்ஸ்க்கு மேலே ஏஜ் பாரேட்டாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பாரானவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் வித் 50% மார்க்ஸ் இருக்கட்டும். அது போக அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் ஐடி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடு கேட்டகரி வைஸ் வேகன்சி, டோட்டல் வேகன்சி காமிச்சிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஃபிட்டர், மிஷினிஸ்ட், மெக்கானிக், டர்னர், சிஎன்சி ப்ரோக்ராமிங், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் இந்த ரிலவன்ட் ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரேட் வைஸ் வந்து வேகன்சி, டோட்டல் வேகன்சி, கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 192 வேகன்சி கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் வேகன்சி தான். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டைஃபன் மந்த்லி சேலரி எவ்வளோ ப்ரோ தருவாங்க அப்படின்னா 12,261 வந்து காமிச்சிருப்பாங்க. இதுவே ப்ரோக்ராமிங் கம் ஆப்ரேட்டர், சிஎன்சி ஆப்ரேட்டராக இருந்தால் 10,000 சேலரி இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள்.